ஆதியாகமம் 31-36 சும்மா ஒரு 2-3 நிமிஷம் பார்த்து அதுக்காக உட்காந்து ஜெபிக்கலாம். 31-36 ஆதியாகமம். யாக்கோவு கேட்குறா மாமனார்ட்ட, நான் செய்த தப்பிதம் என்ன? அவன் கேட்குறான், நான் செய்த தப்பு என்ன, என்ன தப்பு பண்ண சொல்லுன்னு கேட்குறான். என் தட்டுமுட்டுகளெல்லாம் தடவி பார்த்தீரே, எல்லாம் தேடி பார்த்தீங்களேன்னு. ஒரு விதத்தில் அவன் மனைவி செய்த குற்றம் யாருக்கு தெரியாது? யாக்கோவுக்கு தெரியாது. அதனால் துணிஞ்சு கேட்டுட்டான். நம்ம இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செய்த தப்பிதம் என்னங்கிறத நம்ம வெளியே சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்முடைய தப்பிதங்கள், ஃபால்ட், நான் செய்த தப்பிதம் என்ன, நம்ம செஞ்ச தப்பிதங்கள்லாம் நமக்கு தெரியாதா? நமக்கு நம்மள நாம் செய்கிற தவறுகளில் 80% அறிஞ்சு தான் என்ன செய்கிறோம். ஒரு காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படலை, அது முடிஞ்சு போன கதை. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதோர் போல் இருந்தார். ஆனால் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு இப்போ செய்கிற பாவங்களில் 80% எப்படி தான் செய்கிறோம்? ஆ, அறிஞ்சு தான் செய்கிறோம். அறியாமல் யாராவது செய்கிறீங்களா? கையிலிருந்து பாட்டில் நழுவி விழுது, அதுதான் என்னது? அறியாமல் நடக்கிறது. நடந்து போகும்போது கால் தட்டிடுது, அதுதான் நம்முடைய அறியாமல். மற்றபடி எல்லாமே இதுதான். கோவப்பட்டு ஒருத்தரை திட்டும்போது, தள்ளி விடும்போது, எரிச்சல் அடையும்போது, இதெல்லாம் நமக்கு தெரியும். தப்பு, இதெல்லாம் தவறு, இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? ஆனால் சொல்கிறது என்னது? சாரி, தெரியாமல் நெஞ்சிட்டேன், செஞ்சிட்டேன். அப்போ அது ஒரு மன்னிப்பில், அது ஒரு பொய் அப்படி தானே? அது ஒரு பொய் தான், தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இவன் கேட்குறான், நான் செய்த தப்பிதம் என்ன? தப்பிதம் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் தப்பு என்னது தான், தப்பு தான். பைபிளே அப்படி தான் சொல்லுது. நீ அறியாமலே ஒரு தப்பு செஞ்சிட்டா கூட அதுக்கு நீ பிராயச்சித்தம் என்ன செய்யணும்? செய்யணும். அறியாமலே செஞ்சிட்டா கூட உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டே உனக்கு நடந்துருச்சு, ஆனாலும் அது என்னது? அதுக்கு பேர் என்னதுதான்? குற்றம் தான். தமிழில் இங்கிலீஷில் சொல்லுவோம் ஹியூமன் எரர், மனித தப்பிதங்கள். ஒரு வார்த்தை நம்ம பேசணும்னு நினைப்போம், அந்த வார்த்தை நம்ம வாயில் வராமல் வேற ஒரு வார்த்தை செஞ்சிடும், பட்டுன்னு மாறி வந்துடும் கவனிக்காம. எவ்வளோ ஸ்டடியாக நிற்போம், டப்புன்னு தடுமாறிடும். இதெல்லாம் வந்து ஹியூமன் எரர், எதிர்பாராத இது. ஆனாலும் பைபிள் சொல்லுது, தவறு எப்படி வந்தாலும் தவறு என்னது தான், தவறு தான். நான் செய்த தப்பிதம் என்ன? நாம் செய்த தப்பிதம் என்ன? யோசிச்சு பாருங்க. அவன் சொல்ல, என்னை உக்கரமாக விரட்டிட்டு வந்தீங்களே, இப்போ என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? நீ ஓடினது தப்பு, நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது தப்பு, அது ஏன் உனக்கு வரமாட்டேங்க? ஆ, நீ வச்சிருக்கிற ஆடு மாடெல்லாம் யாருது? ஆ, வச்சிருக்கிற மனைவியெல்லாம் யாருது? எல்லாமே யாரு தான்? அவன் இது இவன்ட்டு சொல்லாமல் வந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு அவன்கிட்ட சொல்லலாம், நான் செஞ்ச தப்பிதம் என்னன்னு. நம்ம எல்லா தப்பு பண்ணிட்டு பேசிட்டு, நான் இப்போ பேசுனதில் என்ன தப்புமா? நீ பேசுன இல்லை, அதுக்கு பிறந்த நான் பேசினேன். நான் செஞ்ச தப்பிதம் என்ன? இன்னைக்கு நம்ம ஆளுங்க துணிஞ்சு நான் செஞ்ச தப்பு சொல்லுன்னு கேட்குறாங்க. சொன்னால் இதெல்லாம் தப்பு கிடையாது, போய் கேட்டு பாரு, நாலு பேர்ட்டு சொல்லு எது தப்புன்னு சொல்லுவான் அப்படிமா? அப்படிதானே? நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 20 வருஷம் ஒருத்தர் நிறுத்துட்டு, எத்தனை வருஷம் இருந்தா? 20 வருஷம். 20 வருஷம் ஒருத்தர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் மனைவி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஓடி வந்துட்டு இப்போ சொல்கிறான், நான் செஞ்ச தப்பு என்ன? நீ இஷ்டத்துக்கு செய்வே. அவன் சொல்கிறான், நான் செய்த துரோகம் என்ன? நீ முதல்ல சொல்லாமல் வந்தது, அந்த இடத்த விட்டு சமாதானம் இல்லாமல் வந்தது, ஒன்றும் சொல்லலை, சொன்னால் விட மாட்டான், அது ரெண்டாவது விஷயம். நீ என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லிட்டு வந்திருக்கணும். ரெண்டாவது, சமாதானமே ஆகாம தான் நீ என்ன செஞ்ச? ஆ, ஓடி வந்த. அவன் கேட்குறான் ஒரு சூப்பரான கேள்வி, லாபான், ஒரே ஒன் வேர்ட் க்வெஸ்சன் தான். என்ன கேட்டான் சொல்லுங்க பாபு? லாபான் கேட்ட ஒரு கேள்வி என்ன? இங்கே கவனிங்க, அப்படியே மூணாம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி அங்கிட்ட அங்கிட்டு பார்க்கக்கூடாது.
சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. ஆ திருட்டலவாய் ஓடி இருந்தேன். சரி, இன்னொரு கொஸ்டின் சொல்லுங்க. அவன் சொல்கிறான், உன் தகப்பன் வீட்டுக்கு நீ போகிறதா இருந்தால் போ, உன் தகப்பன் வீட்டில் உள்ள வாஞ்சையினால் நீ போகிறதா இருந்தால் போ, ஆனால் என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? நம்முடைய பயணம் எங்கே போகுது? பிதாவின் வீட்டுக்கு தான் போகுது, அப்படி தானே? பிதாவின் வீட்டுக்கு தானே போகிறோம். ஆ, தகப்பன் வீட்டுக்கு போகிறோம். நம்ம தகப்பன் வீட்டுக்கு போகும்போது எதை தூக்கிட்டு போகிறான் இவன்? இவன் சொல்கிறான் எனக்கு தெரியாதுங்கிறான், எனக்கு நான் கொண்டு வரலங்கிறான். ஆனால் உள்ள ஒரு ஆள் இருக்கு, எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும். இவன் அதிகமாய் நேசித்த ராகேல் தான் யாரு? திருடி. அவ மறைச்சு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் நம்ம உள்ள வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாரும் செய்யாத தப்பா நான் செஞ்சிட்டேன்? இப்போ எல்லாரும் அப்படித்தான் இப்போ கேட்குறது. உலகத்தில் எவனும் செய்யாததை நம்ம செஞ்சுட்டேன், யாரும் பார்க்காததை நான் பார்த்துட்டேன், நான் என்ன நடந்துருச்சு? எல்லாருந்தான் இப்படி தான் இருக்காங்க. இந்த வார்த்தை வந்தாலே உனக்குள்ளே என்ன நடந்துருச்சுன்னு அர்த்தம், விழுகை வந்துருச்சுன்னு அர்த்தம். வெளியரங்கமான விழுகைக்குள்ளே நீ சிக்கினதுனால இப்போ நீ எல்லாரையும் சேர்த்து எழுக்கிற. அவன் தப்பு செஞ்சான், இவன் தப்பு செஞ்சான், யார் தெரியலை, யார் தப்பு பண்ணல, அப்படி தானே சொல்கிறோம்? சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறோம். பெரும்பாலான ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ளே உள்ள அறிக்கை இதுதான், நான் மட்டும்தான் செஞ்சானாங்க, அவன் செய்யலையா, இவன் செய்யலையா, யார் செய்யாது, புதுசாக நான் என்னவோ செஞ்சுட்டானா, இதை போய் பெருசாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. நீ அங்கேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்தது தப்பு. ரெண்டாவது, சமாதானம் இல்லாமல் அங்கேருந்து ஓடி வந்தது தப்பு. எல்லாத்தையும் மொத்தமாக வாரி சுருட்டி அடித்து தூக்கிட்டு ஓடி வந்தது தப்பு. எல்லாம் செஞ்சுட்டு இப்போ கேட்குறது மட்டும் நான் செஞ்ச தப்பிதம் என்ன? நீ எல்லாம் தெரிஞ்சுதானே செஞ்ச. பைபிள் சொல்லியிருக்கு, அறியாமல் செய்த தப்பு கூட அவன் என்ன செய்யணும்? பிராயச்சித்தம் செய்யணும். லேவியர் ஆகமம் 5:18 அறியாமல் செய்த தப்பிதம். இது வந்து அதுக்கும் பிராயச்சித்தம் செய்யணும். அதுக்கு ஒரு குற்ற நிவாரண பலியாக ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்கிடாவே அவன் கொண்டு வரணும். அறியாமல் தான் நடந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையில் கூட அறியாமல் சின்ன வயசில் இல்லாவிட்டால் புத்தியினத்தில் அவசரத்தில் ஏதாவது நடந்துட்டா அது அறியாமல் நடந்தது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, அது அறியாமல் கூட நெஞ்சிடக்கூடாது, நடந்துடக்கூடாது சுவாமி. குற்றம்னு வந்துட்டுனா எல்லாமே நிறுதான் குற்றம். இப்போ இங்கே ஒரு சகோதரன் புதுசாக வர்றார், நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர், இங்கே தான் வந்துட்டு இருக்காரு. ரொம்ப பேதமையான ஒரு சகோதரன், பாவம், இன்னோசன்ட், நல்ல ஒரு டீச்சர், நல்ல வசதியானவர், எவ்வளவோ சொத்துக்கள் இருந்துச்சு. அதை ஒருத்தன் டெக்னிக்கலாக எழுதியிருக்கான், ஒரு கொஞ்சோண்டு ஒரு இடத்த வாங்குற மாதிரி இவர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இதை எனக்கு தந்துருன்னு சொல்லியிருக்கான். இவரும் காசு கொடுத்தோடனே அவன் கொடுத்துட்டார். அவன் எழுதும்போது பக்கத்து இடத்தையும் சேர்த்து நெஞ்சிருக்கான், எழுதியிருக்கான். இவர் ஒன்றுமே வாசிக்காமல் நெஞ்சிருக்காரு, கையெழுத்து போட்டிருக்காரு. இவங்க அம்மாவையும் கொண்டு வந்து கையெழுத்து போட வச்சுருக்காரு. எல்லாம் கையெழுத்து போட்டு உள்ளே வந்தாச்சு. இது இந்த கையெழுத்து போட்டாங்க பார்த்தீங்களா, அறியாமல் அந்த இடம் ஏற்கனவே இவங்க வித்த இடம். புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே வித்த இடத்த இன்னொருத்தன் அதையும் சேர்த்து அது பக்கத்து இடத்த வாங்குறான், அந்த இடத்தையும் சேர்த்து வாங்குற மாதிரி என்ன செய்கிறான், எழுதுகிறான். இவங்க அவனை நம்பி அப்படியே அம்மா பையன் எல்லாம் அப்படியே பேதைகள் கையெழுத்து போட்டு வந்தாச்சு. அவன் டெக்னிக்கலாக எல்லாம் முடிச்சுட்டு அழகாக கிளியர் பண்ணிவிட்டு எங்கே வர்றான், இப்போ வர்றான், இது எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். அவன் பழைய ஆள், அங்கே வீடு கட்டி பெரிய பில்டிங் கட்டி பெரிய இது வச்சுருக்கான், முதல்ல வாங்கினவன். அவன் ஏன் இடங்க, இவன் ஏன் இடங்க, இவர் எனக்கு எழுதி கொடுத்துருக்காருங்க. இப்போ வந்து அறியாமல் செய்த தப்பு, பாவம், ரொம்ப பாவம். அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன், ஜெபிச்சுட்டு இருக்கோம். இப்போ அவர் கோர்ட்டு கையின்னு அவரை போலீஸ் விரட்டு விரட்டுன்னு விரட்டி வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த சண்டே கூட இங்கே தான் இருந்தார். சொன்னால் கண்டுபிடிச்சிருங்க, பாவம், குறையா சொல்லலை, பாவம் அந்த சவரன். அவருக்காக ஜெபித்தோம், இப்போ அவருக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு, கோர்ட்லேருந்து ஜாமீன் கிடச்சி தான் ஓடிட்டுருக்கான். எதுக்கு இது சொல்லணும்னா, அறியாமல் இப்போ அவன் வந்து
பயங்கரமான ஆள். அந்த பிராயச்சித்தம் கேட்குறான், நீ அறியாமையோ செஞ்சியோ அறிஞ்சு செஞ்சியோ எவ்வளோ கொடு? ஆ, 1 ஏக்கர் 1 லட்சத்துக்கு வாங்கிட்டு 30 சென்ட் இடத்த பக்கத்தில் எழுதிட்டு மொத்தம் 6 லட்சரூபா கொடுங்குறான். இவர் வித்ததே எவ்வளவு தான்? 1 லட்சம். கேட்குறது எவ்வளவு? எவ்வளவு மோசமான உலகம், பயங்கர ஏமாத்து. ஆனால் இவர் செஞ்சது எப்படி தான்? அறியாமல். போலீஸ்காரன் கேட்குறான், என்னங்க நீங்கள் டீச்சர், எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ வசதியான ஆள், எவ்வளோ தெளிவான ஆள். அவர் சொல்ல, நான் நம்பி போட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், அறியாமல் செய்தது. அதனால் பைபிள் சொல்லுது, அறியாமல் செய்து தப்பிதுனால அதுக்கு என்ன உண்டு? பிராயச்சித்தம். நீங்கள் இன்னைக்கு கேட்கணும், கத்தாவே அறிந்தோ. நீங்கள் இந்த நாராயணசாமி கோயிலுக்கு போயிருப்பீங்களா? ஐயா, ஐயா என்ன ஐயா தானே, ஐயான்னு சொல்லுவாங்க, ஐயா வைகுண்டசாமின்னு சொல்லுவான். இந்த பெரிய நாமம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவன் சொல்லுவான், அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, கேட்டிருக்கீங்களா? நான் செய்த தவறுகளை ஐயா பொறுத்து மெய்யாய் மாற்றி, அப்படி ஒரு கோரஸ் மாதிரி சொல்லுவாங்க. டெய்லி சாயங்காலம் காலையில் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது சொல்லுவான் இந்த கோரஸ் மாதிரி, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, நான் செய்த எல்லா கருமங்களையும் ஐயா பொறுத்து மெய்யாய் மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். டெய்லி காலையிலேயும் மலையிலேயும் தான். அதாவது அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமல், எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ உலகத்து மனுஷன் போய் இப்படி சொல்லும் பொழுது நாம் அறியாமல் செய்த தப்பிதங்கள் நமக்குள்ள இருக்கான்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். தெரிஞ்சு செஞ்ச தப்போ தெரியாமல் செஞ்ச தப்போ அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஒரு சிலர் யாருக்குமே தெரியாமல், சபைக்கு தெரியாமல் செய்கிறாங்க, யாருக்குமே தெரியாது. எண்ணாகமம் 15:24, அறியாமல் செய்த, சபைக்கு தெரியாமல் செஞ்சிருப்ப, மனைவிக்கு தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல், ஊழியக்காரனுக்கு தெரியாமல் இப்படிலாம் செஞ்சிருப்போம். அறியாமல் தவறி நடந்தாலும், சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும், ஒரு லிமிட் வரும்போது தான் தெரியும் சபைக்கு. வெளியே வரும்போது எப்போ தான் வரும் அது? ரொம்ப லேட்டாக வரும்போது தான் தெரியும், யாருக்குமே தெரியாது, சபையாருக்கு தெரியாது. நான் ஒரு இடத்துல ஒளியை செஞ்சபோது ஞானஸ்தானத்துக்கு ரெடி பண்ணேன். அப்போ நான் வந்து சின்ன பிரதர், சின்னன்னா எல்டர் ஆகலை, அதனால் நான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. நான் ஊழியத்துக்கு வந்து 4 வருஷம் இருக்கும். அப்போ காலையில் ஞானஸ்தானம், காலையில் சர்வீஸு, சர்வீஸ் முடிச்சு என்னது ஞானசானம், பஸ் லாசரஸ் தான் ஞானசானம் கொடுக்க வந்திருக்காங்க, வர்றார் காலையில் வரப்போகிறார். நைட்டில் ஒரு சகோதரி வந்துச்சு, வந்து அறிக்கை செஞ்சு, இப்படி எங்கள் அப்பா சாவுக்கு நான் தான் காரணம், எப்படி இருக்கும், என்ன செய்கிறது? அதை நான் இப்போ ரொம்ப சின்ன பிரதங்கனால எதே நடாது, அப்பா சாவுக்கே இவங்க தான் காரணாங்கிறாங்க. சரி, காலையில் பாஸ்டர் வருவார், பாஸ்டர்கிட்ட நினைஞ்சிக்கலாம், பேசிக்கலான்ட்டு. காலையில் அவங்க அம்மா வந்தாங்க கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னால். நான் ஒன்று சொல்லணும், யாருக்கும் சொல்லிடக்கூடாது. சரி, எங்கள் வீட்டுக்கார சாவுக்கு நான் தான் காரணம், எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? திருப்பி நான் போய், நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இது, இந்த வயசுலேயும் இந்த கேஸ்லாம் அட்டன் பண்ண வேண்டியிருக்குன்ட்டு நேராக பாஸ்டர் லாசரஸ்ட்டை விட்டேன். ஆனால் அவர் தகப்பன், அவர் விசாரித்தார், எல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு ரெண்டு வரையும் கூப்பிட்டாரு, ரெண்டு வரையும் பேசினார். சரி, அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதோர் போல் இருந்தார். அது வந்து ரட்சிக்கப்படுற காலங்களுக்கு முன்னால் நடந்தது. ஓகே, ஞானசானம் கொடுத்துட்டார். இன்றைக்கு அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? சத்தியத்துக்குள்ளே. இயேசுவின் ரத்தம் அந்த பாவத்தை என்ன செய்கிறது? மன்னிக்கிறது. அதனால் சபையாருக்கு தெரியாமல், ஊருக்கு தெரியாமல், குடும்பத்துக்கு தெரியாமல் அப்படிலாம் நம்ம நினைஞ்சிருப்போம், தவறு செஞ்சுருப்போம். அந்த தப்பிதங்கள்லாம் எங்கேயாவது இருந்தால் ஆண்டோட கேட்டு, எல்லா தப்பு பண்ணிவிட்டு நான் செய்த தப்பிதம் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இவன் மருமக மாமனார்ட்ட எப்படி பேசலாம், ஆண்டோட்ட எப்படி பேசலாமா? மாமனாரும் மருமகனும் பேசிக்கலாம்,
ஏன்னா மாமனாருக்கு மதிப்பு கிடையாது எந்த வீட்லேயும். யாருக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி? மருமகனுக்கு தான். ஏன்னா இவனை கட்டி கொடுத்துட்டா இவன் வந்து மாமனாராயிருவான் அந்த வீட்டில். இப்போ இவன் தான் கேள்வி கேட்பான், இவன் தான் இவனை முன்னால் தலையில் அவன் நீக்கி பாட்டி வைக்கணும், இவரை தான் தூக்கி தூக்கி எங்கே நிப்பாட்டணும் ஸ்டேஜில். ஆமாம், நிப்பாட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவன் மூஞ்சி தூக்கிடுவான், வரமாட்டேம்மா ஏதாவது சேட்டை பண்ணுவான். இப்போ அவன் கேட்குறான், சரி நீ என் மாமன்கிட்ட கேட்ட கத்தட்டு சொல்லுவியா இதே கேள்வியே யாக்கோபு, நான் செய்த தப்பிதம் என்ன சொல்வானா? ம், அவரை ஆசீர்வதிக்கலன்னொன்னு 7 மணி நேரம் காலை பிடிச்சான்ல, பிடிச்சானா? அங்கே ஏதாவது பேசினானா? 7 மணி நேரத்தில் ஏதாவது பேசினானா? நைட்டெல்லாம் அழுதானே, நைட்டெல்லாம் ஆசீர்வதின்னு சொன்னானே, அங்கே போய் இதை கேட்கலாம்ல, ஆண்டவரே நான் செய்த தப்பிதம் என்ன சொல்லுவார். நீ செஞ்ச தப்பிதம் உங்கள் அண்ணன் டயர்டாக வரும்போது நீ ஏமாற்றி எதை வாங்கின? சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினேன். உங்கள் அம்மா சொன்னான்னு சொல்லி எதை செஞ்ச? தோளுடைய போட்டுக்கிட்டு உங்கள் அப்பாவை கண்ணு தெரியலன்னு என்னுடைய முற்பதாவாகிய ஈசாக்கை ஏமாற்றினாய் சொல்லுவார்ல. ஆடு குட்டி போடும்போதெல்லாம் இப்படி டெக்னிக்கலாக மாற்றி மாற்றி உனக்கு அந்த குட்டியை நெஞ்சிக்கிட்ட மாற்றின, மாமனார ஏமாத்தின சொல்லுவார்ல ஆண்டவர். அது அங்கே போய் கேட்க மாட்டான் இந்த கேள்வியை. தேவ சமூகத்தில் எப்படி கேட்டான் என்ன ஆகும்? ஒவ்வொன்றாய் உன் கண் முன் நினைசிவேன், நிறுத்துவேன். இருக்கா அப்படி வசனம்? ஆண்டவருக்கு முன்னால் போய் பேசுவியா? பேசுனா போச்சு, வந்து நிறுத்துவார். அப்போ என்ன பண்ணுவார்? சங்கீதம் 50:21 ஒவ்வொன்றாய் நிறுத்துவார். எது எந்த சீன் வந்து நிற்கும்? சத்தம், யாக்கோபின் சத்தம், கைகளோ அப்படின்னு சொல்கிற சத்தம் அந்த தப்ப, அது வந்து உன் முன்னால் நிச்சயம் நிற்கும். அம்பாசமுத்திரத்தில் ஒரு மந்திரவாதி சாட்சி சொல்கிறான், அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆள், நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த சாட்சியை, சுப்பையான்னு ஒரு ஆள் சாட்சி சொல்கிறான். அவன் வந்து தன்னுடைய அவன் சின்ன வயசில் இருக்கும்போது தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். ஃப்ரெண்டு வீட்டில் ஃப்ரெண்டோட தம்பி டெலிவரிக்கு வந்திருக்கா. இவன் அப்போ தான் மந்திரத்தை நினைஞ்சிட்ருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வர்றான். அப்போ அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தவன் ஒருத்தன் சொல்லியிருக்கான், தலைப்பிள்ளை எடுத்து ஏதாவது பண்ணால் உனக்கு என்ன செய்யும், மந்திரம்லாம் டாப்பில் போயிடுவேன்னு சொல்லி கொடுத்துருக்கான். இவன் போய் அந்த வீட்டில் உட்காந்துருக்கான், அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க தங்கச்சி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இவன் அந்த வீட்டுக்கு போன உடனே அவங்க இவனுக்கு காஃபி டிஃபன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவன் உட்காந்து சாப்பிட்டு சிரிச்சு பேசிகிட்டு இருக்க வந்திருக்கான். திடீர்னு இந்த ஆவி மந்திர ஆவியை நெஞ்சிருச்சு, உள்ளே வந்து வேலை செஞ்சிருச்சு. தங்கச்சி, ஆமாம் தங்கச்சி இப்போ தான் தலைப்பிரசவத்துக்கு வந்திருக்காள், இவனுக்கு பிசாசு ஏறிக்கிட்டான், இந்த பிள்ளைய கொண்டு நம்ம எடுத்துடலாமோ அப்படின்னு ஒரு ஆவி, நம்ம டாப்புக்கு வரணும்னு ஒரு ஆவி இவனுக்குள்ளே போராடிடுச்சு. போராடினாரோடனே அந்த பிள்ளையவே உட்காந்து காப்பி குடிச்சிட்டு டிஃபன் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கதாடிச்சு பேசிட்டு இந்த பிள்ளையவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவள் உட்காரும்போது, எழும்பும்போது, நடந்து போகும்போது இதெல்லாம் பார்த்து இவனுக்குள்ள அந்த சைக்காலஜி படிச்சிருக்கான்ல மந்திரம், அதில் இது வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிட்டான். உடனே வீட்டில் வந்து மந்திரம் செஞ்சு சாயங்காலம் அந்த பிள்ளை நைட்டோ நைட்டை பிள்ளை இணைஞ்சிட்டான், வெளியே எழுத்துட்டான். நீங்கள் இயேசு அழைக்கிறார் புக்கில் கூட அது போட்டிருந்தாங்க, டிஜிஎஸ் தினகரன் அந்த இதில் இயேசு அழைக்கிறாரில் கூட அதை போட்டிருப்பான், போட்டிருந்தான். நான் படித்தேன், கேசட்டும் கேட்டேன், படித்தேன். இந்த பிள்ளைய நைட்டோ நைட்டை எழுத்துட்டான் மந்திரத்தில், ஒரு காட்டுக்குள்ளே இழுத்து கொன்று அந்த இவனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஏதாவது மந்திரத்தெல்லாம் பண்ணிவிட்டு போட்டு எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான். இங்கே நைட்டிலேருந்து பிள்ளைய காணுன்னு காலையில் ஃபுல்லாக நினைச்சிறாங்க, தேடுறாங்க 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 தேடுறாங்க, ஃபுல்லாக தேடி ஒன்றும் கிடைக்கல. அந்த ஃப்ரெண்டு ஓடி வந்து இவனை காலையில் வந்து கூப்பிட்டான், டேய் தங்கச்சியை காணுண்டான்னு. இவனும் சேர்ந்து நினைச்சிறான், தேடுறான். கடைசியில் சொல்லியிருக்கான், நீ மந்திரம் படிச்சிருக்காடா கண்டுபிடிடா அப்படின்னு. இவன் அவன் இவனை சொல்ல, இவன் உடனே போய் மந்திரம் பார்க்குற மாதிரி பார்த்து, என்னடா தங்கச்சி வேறு எங்கேயோ கடந்து செத்து போயிட்டு மாதிரிலடா பார்க்குறான்னு இவன் அவனுக்கு ஒரு கதையை சொல்லி, அப்படியாடா எங்கடான்னு சொன்னோடனே இவன் தானே கூட்டி போயிருக்கான், கரெக்டாக அந்த மலையில் இந்த இடத்துல இந்த மரத்துக்கிட்ட இந்த பாறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டான். கரெக்டாக போனால் என்னாச்சே, அதுக்குள்ளே அது நரி நாயெல்லாம் சாப்பிட்டு அழுகி ஒன்றும் இல்லாமல் போய் அது பாதி சாப்பிட்டு பாதி கை கால்லாம் போய் ஒரு மாதிரி சிதஞ்சிருச்சு. அவங்க அங்கேயே எடுத்து அழுது எல்லாம் கிடந்து அடங்கம் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இவனை பாராட்டிட்டாங்க, ஏன்னா கரெக்டாக என்ன செஞ்சிட்டான், நச்சுன்னு சொல்லிட்டான். இவன் அதிலிருந்து இவனும் விட்டான்.
இவனை கர்த்தர் ரட்சிக்கிறார். எப்பா எத்தனையோ வருஷம் கழிச்சு இவன் நினைச்சாரு, ஒரு விசுவாசிக்கு மந்திரம் பண்ணி இவன் தோத்து போய் கர்த்தர் இவனை சந்திக்கிறார். சந்திக்கும் போது இவனுக்கு எந்த பாவம் வருது? இதுதான் வருது. திருப்பி ரட்சிக்கப்பட்டான், எல்லாம் முடிஞ்சிச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகுல இருந்து இவன் மனசாட்சியில் எது போராட்டம், நீ மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேட்டா உனக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. எப்படி போய் மன்னிப்பு கேட்பான்? கொண்டு விட மாட்டாங்க. இவனுக்கு பயம், அதே நேரத்தில் ரட்சிப்பை விடவும் முடியாது. தூங்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, மனசாட்சியில் ஒரே மென்டல் ஒரினஸ் ஜாஸ்தி ஆகி எப்படி போய் கேட்பான் ஃப்ரெண்ட்டை போய் துரோகம் பண்ணிட்டு. திரும்ப கடைசியில் போலீஸில் சொல்லி தாசில்தார் மூலமாக போய் எங்கே போய் மன்னிப்பு கேட்டிருக்கான். அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஒரு நாலு பேர் பெரிய ஆள், தாசில்தார், கவர்மெண்ட், அது எப்பமோ முடிஞ்சு போன கேஸ், இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் அந்த வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தானான். அவன் எழுதுறான், நான் மன்னிப்பு கேட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஊழியமும் செய்கிறான், எப்போ செய்கிறான், ஊழியமும் செய்கிறேன், ஆனாலும் அவ்வப்போது எது வருது, இந்த குழந்தைய இந்த பொண்ணை வெட்டினது, அந்த குழந்தைய வயிற்றுலேருந்து எடுத்தது, என் மைண்டை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. அவன் செய்த தப்பி தான் என்ன செய்யறதில்ல, உன்னை விட்டு போகாது. நீ சபைக்கு தெரியாமல் செஞ்சாலும், அதனால தான் யோபு சொல்கிறாரு, நான் செய்த தப்பி தான் என் கூடையே தான் இருக்குங்கிறாரு. பாசிங்க யோபு 19:4, நீ செஞ்ச தப்பு உன்னோட தான் இருக்கும், வேற யார் கூட இருக்கும், நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் நான் செய்த தப்பி தான் எங்கே தான் இருக்கு, என்னோட தான் இருக்கு. அதனால் யார் செய்த தப்பிதமானாலும், ஒரு சின்ன விசுவாசி தப்பு செஞ்சால் பரவாயில்ல, சபையில் மூத்த விசுவாசிகள் தப்பிதம் பண்ணும்போது அது ரொம்ப தடைகளை உண்டாக்கும். ஒரு ஊழியக்காரன் தப்பி நடக்கும்போது சபையில் இன்னும் பெரிய இடரல் உண்டாகும். புரியுதா? ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் தவறு செய்யும்போது அந்த குடும்பம் அசையும். ஒரு சபையில் ஒரு விசுவாசி தடுமாறும்போது சபை பேர் என்ன செய்யும், கெடும். ஒரு ஊழியன் தவறு செய்யும் போது ஊழியத்தினுடைய பேரே மகிமையே கெட்டு போகும். அது பெரிய தீங்கு. பிரசங்கி 10:5. பிரசங்கி 10:5 ஒரு தீங்குன்னு சொன்னா பெரியவங்ககிட்ட செய்ய, சின்ன பசங்க இப்போ நேற்று ரட்சிக்கப்பட்டவன் அவன் போய் தெரிய சினிமா பார்த்துட்டான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் ரட்சிப்பு என்ன கிடையாது, கிருபை இல்லை, கோவப்பட்டுட்டான், புதுசாக வந்த ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வந்து அறியாமல் அவனுக்கு இன்னும் அந்த மனப்பக்குவங்கள்லாம் என்ன செய்யலை, கிடைக்கல, விடுதலை கிடைக்கல. 20 வருஷம் ஆச்சு, திருப்பி போய் நீ தவறு செஞ்சினா அது பெரிய தீங்கு. என்ன தப்பு செஞ்சாலும் நமக்கு தண்டனை உண்டு, அதுக்கு பலனை அனுபவிச்சு தான் என்ன செய்யணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். தவறு செஞ்சுட்டா அதுக்கு என்ன உண்டு, தண்டனை உண்டு. ரோமர் 1:27, தங்கள் தப்பிதங்களுக்கு கடைசி, தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார். நம்ம தப்பி நடந்து அதை அறிக்கை பண்ணாமல் விட்டுட்டா நம்முடைய தப்பிதத்துக்கு தகுதியான பலன் நமக்கு நிச்சயமா நிச்சயம் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள்ங்கிறது இந்த நேரங்களை நம்ம பயன்படுத்தி அழுது புரண்டு மன்னிப்பு கேட்டு கீழே ஆண்டவுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவுடைய எப்படியாவது மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன செய்யணும், சரிப்படுத்திக் கொள்ளணும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய ஊழியத்தில், ஜீவியங்களில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய நமக்குள்ளே ஏதாவது மறைந்திருக்கிற தப்பிதங்கள் இருக்குமானால் கர்த்தர் அதெல்லாம் வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, நான் செய்த தப்பிதம் என்ன, எந்தெந்த காரியங்களில் நான் நன்மையாக செஞ்சேன், அது கூட உம்முடைய பார்வையில் தவறாக இருந்தால் என்ன செஞ்சிருங்க, என்னைய மன்னிச்சிருங்க. நான் நம்ம ஒருத்தருக்கு போய் புத்தி சொல்லுவோம், அவங்க உட்காந்து அழுவான், ஏன்னா இவர் என்ன என்னை சொல்லிட்டாருன்னு. நீங்கள் சொன்னது என்னதுதான், புத்திமதி தான், ஆனால் அவங்களுக்கு அது எப்படி தெரியும், குத்தி காட்டினது போல தெரியும். அவன் உடனே உங்கள் மூஞ்சிலையும் முடிக்க மாட்டான் அடுத்த நாள், இப்படிலாம் பண்ணுவாங்க புரிஞ்சிக்காம. அது கூட நமக்கு தேவையில்லை, நான் நலமானதையும் பேசாமல் ஊமையாக இருந்தேன், போ நீ பாட்டு போயிட்டேரு, நீ போய் அவனுக்கு போய் புத்தி சொல்ல போய், அவன் உட்காந்து அழுது, அவன் ஓடி, ஐயோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சான். அவன் செய்யும் போது எல்லாருக்கும் தெரியாதா? கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். கர்த்தாவே, நாங்கள் செய்த தப்பிதங்களை எனக்கு மன்னியும். ஆண்டவரே, அறியாமல் செய்த தப்பிதங்களை மன்னியும். சபைக்கு தெரியாமல் செய்த காரியங்களை மன்னியும்.
நான் செய்த தப்பு என்னோடு கூட தான் இருக்குது சுவாமி. நான் செய்த தப்பு இதம் என்ன என்று தேவனிடத்தில் கேட்டால் அவர் ஒவ்வொன்றாய் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆண்டவரே, எங்களுடைய தப்பிதங்களை மன்னியும். ஆண்டவரே, ஆண்டவர் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறார். அப்படித்தானே ஆண்டவர் மன்னிக்கிறாரா? நீங்க அறிக்கையிட்டா கத்தரை என்ன செய்வாரு? மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கணும். அப்படித்தானே? கரெக்ட் தானா? வாசிங்க ஒரு வசனம், மத்தேயு 6:14, அடுத்து மத்தேயு 18:35. மத்தேயு 6:14, மத்தேயு 18:35. அப்போ நாம மனுஷருக்கு அவங்களுடைய தப்பிதங்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அடுத்து 18:35, நீங்க மன்னிக்கலன்னா தப்பிதங்களை மற்ற ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டார். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய தப்பிதங்களை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். மற்றவர்கள் உங்களுக்கு தப்பிதம் செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருங்க. அவங்க வந்து மன்னிப்பு கேட்காட்டால கூட என்ன செய்யணும்? வரட்டும், இன்னும் 4 நாள் இருக்கு, வர்றானா இல்லையான்னு பாத்துருவோம். ஒப்புற வாங்குறானா இல்லையா பாத்துருவோம். அப்படி நீங்க இருக்க கூடாது. வரட்டும், அவன் வர்றதான், வந்தா வரான், வராட்ட போறான். நீ என்ன செய்ய? அவனை கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய தப்பிதங்கள் எல்லாம் மன்னியும் சுவாமி. அல்லேலூயா. மற்றவர்கள் எங்களுக்கு செய்த தப்பிதங்களை மன்னிக்க கிருபதாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் செய்த தப்பிதங்களை நீர் எங்களுக்கு மன்னிக்கிறீரே, அதுபோல மற்றவர்கள் எங்களுக்கு செய்த தப்பிதங்களை நாங்களும் நீங்க கிருபதாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் செய்த தப்பிதங்களை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. தெய்வம் கிருபையாயிரும் ஆண்டவரே. நாங்கள் செய்த தப்பிதங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்க முடியாது ஜெபிக்கிறோம்.